பையன் வந்து ரொம்ப நாளாக பானிபூரி வேணும் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அதுக்காக தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சரி அப்படியே உங்களுக்கும் காமிச்சிடலான்னு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு பானி ரெடி பண்ணிடலாம். இது வந்து மீட்டா பானி, இந்த இனிப்பாக இருக்கும்ல அந்த சாஸ், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு நாலஞ்சு உருண்டை புளியை வந்து சுடுதண்ணியில் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறியிருக்கு. ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து புளியை கரைச்சி தண்ணியை தனியாக எடுத்துருவோம். நல்லா புளியை கரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை மட்டும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ புளியெல்லாம் நான் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இது கூட வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரைக்கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதி வரட்டும். மிக்ஸ் ஆகி திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் கரைச்ச புளியில் கொஞ்சம் தண்ணி கலந்து அலசி ஊற்றிருக்கேன். கட்டி கட்டியாக இருக்குது, அதெல்லாம் கரைஞ்சி நல்ல ஒரு எப்படி சொல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரட்டும். இதுக்கு இது கொதிச்சிட்ருக்க இடையில நான் வந்து புதினா தண்ணி எப்படி பண்ணுறது, அதாவது கட்டா தண்ணி எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். புதினா தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச ஜீரகத்தூள், அது கூட உப்பு, பிளாக் சால்ட் போடுங்க, அதான் நல்லாயிருக்கும். இங்கிட்ட இல்லை, நல்லா நான் வெளில போய் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, அப்புறமா இவ்வளோ சின்ன சைஸில் புளி, நான் வந்து நாட்டு சக்கரை போடுறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இதை வந்து நல்லா தண்ணி விட்டு ஒரு திக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். புதினாவை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து போட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் நல்லா புரிஞ்சு கான ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டேன். திக்காக இருக்குது இந்த லிக்விட். இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இது கூட உப்பு புளி அந்த இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பானி வந்து சில்லுன்னு இருக்கணும், அப்போ தான் வந்து பானிபூரியில் பூரியில் வந்து ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மீட்டா தண்ணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளம்லாம் கரைஞ்சிட்ருக்கு. ஸோ இன்னும் நல்லா திக்காக வரட்டும். சிம்லே வச்சு பார்த்துக்கோங்க, இல்லைனாக்கா அடி பிடிச்சிட்டா ஸ்மெல் மாறிடும். ஸோ சிம்லே வச்சிடலாம். பூரிக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு நான் வந்து பொட்டேட்டோ, ஒரு 3 பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஆல்ரெடி பொட்டேட்டோவில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சேன், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நான் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது கூட சாப்ட் கொரியாண்டர், சின்ன வெங்காயத்தில் ஒரு 1/2 வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் இன்னும் கூட வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, சர்வ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஆனியன் வந்து தண்ணி விடும்ல, அதுக்காக. மிட்டா தண்ணி வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. கொதிச்சுட்டு இருக்கும்போது இது கூட நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் விட கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஜீரகத்தூள், அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஏன்னா திக்காயிடுச்சு அந்த பேஸ்ட்டு. ஸோ ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. இது இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா இது ரெடி ஆயிரும். இது கொதிச்சோடனே இதை ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நல்லா கூல்டவுன் ஆகணும். இது இந்த மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சியில் வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வேறு கண்டெய்னர் மாற்றி இது நல்லா ஆற விட்டுடலாம். பொட்டேட்டோ ரெடியாக இருக்குது, மிட்டா தண்ணி ரெடியாக இருக்குது, புதினா தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. பூரி மட்டும் தான் பொரிக்கணும், அது பொரிச்சிட்டாக்கா சர்வ் பண்ணிடலாம். அதுக்கிடையில் என்னோடய கிச்சன் பார்த்துருங்க, ஃபுல்லாக நாஸ்தியாக இருக்குது எல்லா இடமும். குயிக்காக க்ளீன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். கிச்சனை வந்து குயிக்காக ஒரு ஃபைபர் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வேலைக்கு நடுவில் நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மொத்தமாக ரொம்ப சேராது. அதே மாதிரி கொஞ்சமாக சேர்ந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுருக்கேன். ஒரு 1/2 த வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பானிபூரி சுட்டுட்டு சாப்பிட்டது பிறகு மிச்சம் இருக்க க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருவேன். அப்பப்போ பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப வேலை இருக்காது. அந்த பாட்டில் டிஸ்போஸ் பண்ணோம். ஓகே, பானிபூரி சுடும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. பானிபூரி பொரிச்சிடலாம் நம்ம. நான் வந்து வெளியில் வந்து இந்த பானிபூரி அந்த பூரிஸ் இருக்குல்ல, அதை நான் பேக்கெட்டில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இது ஈஸியாக கிடைக்கும்.
ஆயில் நல்லா சூடாக இருக்கு. நல்லா பொரிச்சாச்சு. தனியாக எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. எல்லா பூரியும் பொரிச்சுட்டு அப்புறமா பானிபூரியை செட் பண்ணலாம். பூரிஸ்லாம் பொரிச்சிட்டேன், இப்போ வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆக்ஷனில் இறங்கிடுவோம் நம்ம. செம்மையாக இருக்குது. அப்படியே ரோட் சைடில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த விலாகை நான் முடிக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு விலாகில் அவங்க எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.